இடம்பெறும் நேரிக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்படியே வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆர்டிஸ்ட்டெல்லாம் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எப்படா வந்து இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரவணன் ஏன்னா வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து செலப்ரேட் பண்ணோம் போது தேதா அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் டீ போட்டு வந்து மீனா கொடுத்தா யார் போட்ட டீன்னு கேட்டுக்கிறாரு கதிர் ஏன் ராஜி போட்டால் தான் குடிப்பியா அப்படின்னு செஞ்சில் கேட்க ராஜி போட்டால் தான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசு குழா நினச்சிக்கிறார் நான் நினச்சிட்டு அது மீனா தான் போட்டாங்கன்னே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாம் குடிச்சிட்டு எங்கே காணாமல் ஒரு ஆமாம் வாங்க கூட கோயிலுக்கு போயிருக்காரா இல்லையே அம்மா அப்பா மட்டும் தானே போனாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளார பாண்டியனும் கோமதியும் வராங்க பாண்டியன் அப்படியே தாங்கி தாங்கி நடந்துறத பார்த்து என்னாச்சுன்னு ஆகி குடும்பம் கேட்க இல்ல ம முள்ளு குத்திருச்சு பெரிய முள் போல சுண்டு வர சைஸ் இருக்கும் அப்படின்னு உடனே ஷாக் ஆகிட்டாங்க ஐயோ அப்படின்னு கே செரு போட்டு போயிருந்தனால அப்படின்னு வந்து இந்த பழனிவேல் சொன்னதுக்கு ஒரு முரம் முறைக்கிறார் கடுப்பாய் ஏண்டா என்ன கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்போ தான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிக்கும் பொழுது மீனா நான் வேணாம் அம்மா முள்ளை எடுத்துட்றாங்கிறாங்க அதெல்லாம் எடுக்க தெரியுமா நான் எடுக்கிறேன் உட்காருங்க மாமா முல் உள்ள போனால் தேவலாம் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உட்கார வச்சு இவங்களே காலை தூக்கி வச்சு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு துணியெல்லாம் வந்து சூடாக கொண்டு வச்சு அதை வச்சு 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 முதல்ல அந்த பாதத்தை கொஞ்சம் இலகுவாக்கி அதுக்கப்புறமா வந்து அந்த எடுக்கும் எடுக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்க்கவே பயமா இருக்குன்னு எல்லாரும் புலம்புறாங்க எல்லாரும் உள்ள போங்க பயம்தான் உள்ளே போங்க உள்ளே போகணுன்னு பழனி வேலேருந்து எல்லாத்தையும் உள்ளார அனுப்பிட இப்போ வெளியே இருக்கிறது இப்போ வெளியில் இருக்கிற யாருன்னா கோமதி அரசியல் இருக்காங்க மீனா கூட சேர்ந்து மீனா அப்படி வந்து செஞ்சில் இருந்தார் மீனா என்ன கேட்கறாங்கன்னா என்ன கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் ஏன் அப்படின்னா என் வீட்டு பழக்கம் வேற நம்ம வீட்டு பழக்கம் வேற ஸோ ரெண்டு வெவ்வேறு பழக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு இனிமேல் அப்படி மாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சரிப்பான்னு சொல்ல வரும்போது முள்ள எடுத்துறாங்க ஆன்னு கத்துறாரு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்க முள்ள எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிறாங்க அவரும் பாவமாக முடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து எல்லாரும் சேர்ந்து கோவில் பிரசாதத்தெல்லாம் கையில் வச்சிருக்கும் போது ஏதோ வித்தியாசமாக வாசம் வருது என்னடா வாசம் வருது என்ன சரவண காணாமேன்னு பார்த்தா ஏதோ கற்பூர வாசனை மாதிரி அடிக்குது கோயில்ல தான் அடிக்கும் ஒருவேளை திருத்தஞ்சி திருச்செந்தூர் முருகனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சி நம்ம வீட்டுக்கு முருகன் வந்துட்டார் போல அப்படின்னா வேற இவங்க கோமதி சொல்ல எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி உருன்னு பார்க்குறாங்க அப்ப பார்த்தா தான் யார் வந்திருக்கான்னு பார்த்தா சரவணா வந்திருக்காரு காவி ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு ஃபுல்லாக பட்டையெல்லாம் அடிச்சு ஃபுல்லாவே கிளம்பி ஒரு துறவி மாதிரி வந்திருக்காரு ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க இதை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டார் பாண்டியன் உள்ள போய் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் வந்து லௌகிக வாழ்க்கையிலேருந்து வந்து விடைபெற்றுட்டேன் அப்படிங்கும் ஏன்டா கல்யாணம் ஆகலாம் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்தியா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை இனிமேல் அந்த வார்த்தையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகிறேன் பொறுமையாக இருங்க அப்படி இப்படிலாம் வந்து ஒரு பேசுகிறதே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு கோமதிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா சொல்கிற சார் அவனா நிஜமாவே சொல்கிறியா நிஜமாவே இந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேட்க ஆமாம் முடிவு எடுத்துட்டேன் இனிப்போ இது இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வாழ்க்கை மனசு எனக்கு நிறைவாக இருக்குது நிம்மதியாக இருக்குது இப்போதான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்படியே மயங்கியே மயங்கிடுறாங்க கோமதி ஐயையோ சரவணா அப்படின்னு கத்திட்டு இந்த சவுண்டை வீளில் கேட்டேன்னா இங்கே இது ஆகிடுச்சோ கதிர்கு ராஜிக்கு சண்டையோ கதிர் ராஜி அடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வடிவு மாறி பாட்டி இவங்கெல்லாம் முடிவு பண்ணி என்னென்னு பார்க்கலான்னு கிளம்பி போ அதெல்லாம் போக வேணாங்கிறாங்க முத்துவேல் சக்திவேல் ஏன்னு கேட்டால் அவள் என் பிள்ளையே கிடையாது இந்த வீட்டுக்கு ஒரு பையன் குமார் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது யாரும் வெளில போகக்கூடாதுன்னு முத்துவேல் போயிடுறார் சக்திவேல் போன காலோட டோர்ச் சொல்லிட்டு மாறிட்ட சொல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே என்ன ஆச்சு ஏதாச்சும் பதறி போய் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் வந்து மயக்கமான கோமதியை அவங்க முகத்தில் கண் த தண்ணியெல்லாம் திரு செடி போட்டு அவங்க என்னடா பண்ணுற சரவணா என் முடிவை முடிவாக நிஜமாவே முடிவு எடுத்தியா அப்படின்னு கேட்கறதோட அவர் ஆமான்னு சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இவர் வச்ச ட்விஸ்ட்டை பற்றியும் மோஸ்ட்லி வந்து அவங்க அப்பாவை செருப்போட வைக்கிறதுக்காக பண்ணதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாண்டியன் ஸ்டோ சீரியல் அப்படியே வந்து அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா